பிராத்மிக் கஹானி செவன் பார்ட்டு ஃபோர் ஏக்தா கா ஃபல் ஏக் ஷிகாரிதா ஒரு பேட்டைக்காரன் இருந்தான் உஸ்னி ஏக்தின் ஜங்கில் மே அவன் ஒரு நாள் வனத்தில் சாவல்கே தானே சாவல்கே தானே பிகேர்கர் அரிசி தானியங்களை பரப்பி உன்பர் ஜால் பிச்சாயா அதன் மீது வலையை விரித்தான் ஓ ஜாடி கே பீச்சே ஜாக்கர் அவன் ஒரு புதரின் மறைவில் போய் சிப்கயா மறைந்து கொண்டான் தோடி தேர் சிறிது நேரம் கழித்து கா ஏக் ஜூண்ட் உட் ஹூயே உஸ் ஓர் ஆயா சிறிது நேரம் கழித்து ஒரு புறாக்கள் கூட்டம் ஒன்று அந்த பக்கமாக வந்தது உஸ் கா முக்கியா சித்ரகிரீவா தா அந்த கூட்டத்தில் தலைவன் சித்திரக்ரீவன் ஓ படா புத்திமான் தா அது மிகவும் புத்திமானாக இருந்தது கபூத்தரோங்னே தானே கோ தேகா புறாக்கள் அந்த தானியங்களை பார்த்தது உன்கோ நீச்சே உதர்கர் தானே சுக்னே கி இச்சா ஹோயி அவைகளுக்கு கீழே இறந்து கிடந்த அந்த தானியங்களை சாப்பிடுவதற்கு ஆசை எழுந்தது ஏ ஜான் கர் கஹா இதை அறிந்த சித்திர சொன்னது இஸ் நெர்ஜன் வன்மே தானே கஹாங்சே ஆயே இந்த அனாந்தர காட்டுக்குள்ளே தானியங்கள் எங்கிருந்து வந்தது ஏ சோஜ்கர் ஹி ஹமே உத்ரா உத்ரனா ஹை இதை யோசித்து நாம் எல்லோரும் கீழே இறங்க வேண்டும் லேக்கின் அன்ய கபூத்தரோங் நீ சித்திரகீவா கி பாத் நகி மாணி ஆனால் மற்ற புறாக்கள் சித்திரக்கிரீவனுடைய கூற்றை ஏற்க மறுத்தது சித்திரக்கிரீவனை அவனது கூற்றை ஏற்க மறுத்தது வார்த்தையை ஏற்க மறுத்தது சப் கபூத்தர் தானி சுக்னே நீச்சி உத்தரே எல்லா புறாக்களும் தானியங்களை உண்பதற்காக கீழே இறங்கின வே ஜால்மே பன்ஸ்கையே அவைகள் வளையில் சிக்கிக் கொண்டன வளையில் போய் சிக்கிக் கொண்டன அப் கபூத்தர் ஏக் தூஸ்ரீ கி நிந்தா கர்ணேலக்கே அப்போது வேறு ஒரு உபாயம் தேடத் தொடங்கின சித்ரகிரிவே உஸ்னே போலா சித்ரகிரீவன் அவர்களிடம் அந்த தலைவன் சொன்னான் பஹ்லே ஏக் மன்சே ஜால் லேக்கர் உடேங்கே முதல்ல நாம் ஒரு மனதாக வலையுடன் பறக்க வேண்டும் ஒருமனதாக வலையை தூக்கி கொண்டு பறப்போம் திர் பஜ்னிகா உபாய் சோச்சேங்கே பிறகு நாம் இதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு உபாயத்தை யோசிப்போம் என்று அறிவுரை கூறியது சித்திரக்கிரீவ உஸ்னி போலா சித்திரக்கிரீவன் அவர்களிடம் சொன்னது பகலே ஏக் மன்சே ஜா லேக்கர் ஊட்டேங்கே பிர் பஜ்னிகா உபாய சோச்சேங்கே முதலில் நாம் ஒருமனதாக வலையை எடுத்துக்கொண்டு பறந்து விடுவோம் பிறகு நாம் தப்பிப்பதற்கான ஒரு உபாயத்தை யோசிப்போம் என்று அறிவுரை கூறியது சப் கபூத்தர் ஜால் லேக்கர் ஊட்டே எல்லா புறாக்களும் வலையை தூக்கியபடி பறந்தது சபி கபூத்தர் ஏக் நதிக்கே கினாரே உத்தரே எல்லா புறாக்களும் ஒரு நதிக்கரையில் இறங்கின வஹாங் ஏக் சுகா ரகதா அங்கே ஒரு எலி வசித்து வந்தது ஓ சித்ரகிரீவா க தோஸ்து அது சித்திர கிரீவனோட நண்பன் உஸ்னி ஜால் காட்கர் கபூத்தரோங்கோ ஆஜாத் கியா அது வலையை நறுக்கி புறாக்களை விடுதலை செய்தது விடுவித்தது சீக் அனுபவா அனுபவ திரஸ்கார் ஆபத்திகா புலாவாகை அனுபவத்தை நிந்தனை செய்வது என்பது ஆபத்தை நாம் அழைப்பது போன்றதாகும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது அனுபவத்தை மதிக்க வேண்டும் நன்றி வணக்கம்